Hi friends, welcome to Mashallah with Aslan channel. In this channel, we will talk about a super taste of chicken pepper fry. It is very tasty. Prota, white rice, masala rice, all of them are very good. So, let's talk about it. இந்த chicken pepper fry க்கு வந்து dry masala வந்து நம்ம தான் ரெடி பண்ண போறோம் சோ இன்ஸ்டன்ட்டா ஒரு masala ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வந்து போட்டு நல்லா dry roast பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா dry roast பண்ணிக்கங்க இது நல்லா roast ஆனதும் இத வந்து நம்ம வெளியில எடுத்துறலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு பச்சை மல்லி வந்து எடுத்துக்கலாம் அத வந்து நல்லா வந்து நம்ம dry roast பண்ணிக்கலாம் இது ஒரு 1 நிமிஷம் வணங்கனது வந்து அடுத்து வந்துட்டு pepper add பண்ணிக்கலாம் இது வந்து 1/2 ஸ்பூன் வந்துட்டு குருமிளகாய் add பண்றேன் அடுத்து 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஷாஜீரா add பண்ணிக்கலாம் இதெல்லாம் add பண்ணி இது நல்ல ஒரு மசாலா smell வரும் இதில இருந்து நம்ம வணக்க வணக்க அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி அது வந்து நல்லா ஆறட்டும் அடுத்து ஒரு pan வெச்சு கொஞ்சம் oil அதல ஆட் பண்ணிக்கங்க அதல வந்து இப்ப நம்ம வந்து onions வந்து fry பண்ணி எடுக்க போறோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துர்க்கேன் அத நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம நல்ல brown onions ஆ வணக்க போறோம் பாருங்க இது நல்ல brown ஆனதும் இத எடுத்து ஆற வெச்சிரலாம் இது ஆறனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் ஆக்கி எடுக்க போறோம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்துட்டு நல்ல ஆறிறதுக்குள்ள நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மசாலா இருக்குல்ல அத அரைச்சிரலாம் மசாலா பொடி அரைச்ச அப்புறமா நம்ம வெச்சிருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸும் நல்ல வந்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துறலாம் அடுத்து அதே panல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல தட்டுன பூண்டு சேர்த்துக்கறேன் அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தட்டுன இஞ்சி சேர்த்துக்கறேன் சேர்த்து இத நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிரலாம் அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு அரை வெங்காயம் வந்து வெட்டி எடுத்துர்க்கேன் அத வந்து நம்ம போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அடுத்து நம்ம வந்து இதல 8 chicken leg pieces வந்து சேர்த்த போறோம் அத வந்து நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம் இதுல வந்து 6 அணு வந்து நான் இதல சேர்த்த போறேன் 2 அணுத்துக்கு வந்து எனக்கு இடம் இல்ல panல அதனால அது வந்து நான் தனியா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சோ 6 leg pieces வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இத நல்லா வந்து வணக்கி விட்டுக்கங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கங்க 6 பீஸ் சிக்கன் தான் சேர்த்த இல்லையா அதனால இந்த ரெண்டு அணுத்துக்கான பவுடர் வந்து நான் வெளியில தனியா எடுத்துட்டேன் எடுத்துட்டு இத வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் leg pieces வந்து நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க அடுத்து ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல நல்லா வந்துட்டு வேகட்டும் 20 நிமிஷம் கழிஞ்சாச்சு நம்ம ஓபன் பண்ணி இத நல்லா பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இதல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸ் வந்து நல்ல பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இத வந்து நல்லா வந்து நம்ம mix பண்ணிடலாம் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோட பேஸ்ட் தான் வந்து இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்ம ரெடி பண்ண மசாலாவும் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோட பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்குது இந்த டிஷ்க்கு கொஞ்சமா வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இத நல்லா வந்து வரட்டி எடுக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு சுருண்டுருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வந்துட்டு கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம்
அடுத்ததா ஒரு கை நரைச்சு கொத்தமல்லி இலை வந்து சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இன்னொரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வந்து ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழிஞ்சு இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோ உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பை பை. தேங்க்யூ.